எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 3 9th மேத்ஸ் வந்து பார்க்க போறோம். யூ ஆர் கிவன் யூனே என்ன யூனிவர்சல் செட் அனைத்து கணம் இல்லையா, இது வந்து என்ன கணம் அனைத்து கணம் என்னன்னு சொல்லுவோம், இதை யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட். அப்புறம் செட் ஏ அண்ட் செட் பி கிவன். ஏடஸ் கண்டுபிடிக்கணும். ஏடஸ் ஃபார்முலா என்ன, யூ மைனஸ் ஏ. யூ மைனஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதை தான் எடுத்துக்கணும். ஒன்லி இன் யூ, யூவில் மட்டும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், யூவில் மட்டும். ஸோ ஏடஸ் அப்படின்னா யூ மைனஸ் ஏ. ஸோ யூ வருது எப்போவுமே எந்த செகண்ட் இருக்கோ இதை வந்து நம்ம மறைச்சிக்கணும், இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. யூ என்ன, ஏபிசிடி. சும்மா இது விளையாட்டை அப்படியே ஜாலியாக செய்யலாம், ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும். எஃப்ஹெச்ஆ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிடலாம். காமனாக என்னென்ன இருக்குது, பி, தென் டி இருக்கா காமன், தென் எஃப், தென் ஹெச், எல்லாமே அடிச்சிட்டோம். இப்போ யூ மைனஸ் ஏனா ஃபஸ்ட்டு இருக்கிறதா எடுக்கணும் நம்ம, இதை வந்து எப்போவுமே செகண்டு எப்போவுமே எடுக்கக்கூடாது. செகண்ட் வந்து ஆல்வேஸ் நம்ம பார்க்கவே கூடாது, அது வேணால் நம்ம மறைச்சிக்கலாம். அப்போ இது போக அங்கே மீதி என்ன இருக்குன்னு பாரு, ஏ சி தென் இ ஜி, கரெக்டா, ஏ சி இ ஜி இது எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பிடஸ், பிடஸ்னா என்ன, யூ மைனஸ் பி. அப்போ எதில் இருக்கிறது மட்டும் எடுக்கணும், ஒன்லி இன் யூ, பியில் இருக்கிறத எடுக்கக்கூடாது. இப்போ யூவை திரும்பிடுது, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச், இந்த ஸ்டெப் எழுதிதான் எழுதணுன்ட்டு தான், டைரெக்டாக தெரிந்தால் யூ கேன் ரைட் இட் டைரக்ட்லி. பி என்ன, ஏடிஇஹெச் இல்லையா, காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா, ஏஏ அடிச்சிரு, தென் டி, டி இருக்கா டி அடிச்சிரு, தென் இ கேன்சல் பண்ணு, ஹெச்சையும் கேன்சல் பண்ணிடு. அப்போ எதை பார்க்கக்கூடாது, எப்போவுமே செகண்டாக வர்றது கூட பார்க்கக்கூடாது, அதை விட்டுருணும். அப்போ உங்களுக்கு மீதி என்ன இருக்குது, பி சி தென் எஃப் ஜி, இதுதான் வந்து ஆன்சர், இதுக்குரிய ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட் என்ன, ஏடஸ் யூனியன் பீடஸ், யூனியன்னாவே என்னது, சேர்த்தல், ரெண்டு ஆன்சரையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும் இல்லையா. அப்போ இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் ஜாயின் பண்ணு, ஏ சி இ ஜி பி. சி வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் அது வேண்டாம், தென் எஃப், தென் ஜி ஏற்கனவே எழுதிட்டோம் இங்கே இருக்குது. ஸோ தட்ஸ் ஆர் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், இங்கே அடிச்சிடலாம். ஏ டேஸ் ஆன்சர் வந்து நமக்கு வேணும் இல்லையா, அப்போ இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வி நீட் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பீடஸ், எதனாவது கொஸ்டின் இது, சப்டிவிஷன் ஃபோர், இது சப்டிவிஷன் ஃபோர், சப்டிவிஷன் ஒன் டூ த்ரீ செஞ்சால் இப்போ வந்து ஃபோர், இது ஒன்று டூ, அழுத்தது வந்து த்ரீ, இது ஃபோர். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் வாட், இன்டர்செக்ஷன்னா காமன், பொது, எது பொதுவாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடு. இப்போ ஏடாஸை பாரு, இது ஏடாஸு, இது பீடாஸ், இது இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பாரு. அப்போ இங்கே ஏ இங்கே இருக்கா, இல்லை, சி இங்கே இருக்குது, அப்போ இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, தென் இ இல்லை, எஃப் இல்லை, தென் ஜி, இங்கேயும் ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது, ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிடு. ஸோ சி கமா ஜி, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி அப்படின்னா இங்கே வேறு இருக்காது, ஏ டேஸ் வேணுமா, இந்த செம்ம செஞ்சிடலாம், ஏன்னா ஏ டேஸ் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ இது போட்டுட்டோம், இது வேண்டாம், இது செம்ம செஞ்சிடலாம். ஸோ இது அழிச்சிடலாம். வி ஆர் டூயிங் சிஸ்து செம் ஏ டேஸ் ஹோல் டேஸ். இதுக்கு ஃபார்முலா என்ன, யூ மைனஸ் ஏடஸ், இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதை மட்டும் எழுதிடு. அதே மாதிரி பீடஸ் ஹோல்டஸ், இதுக்குரிய ஃபார்முலா என்ன, யூ மைனஸ் பீடஸ்,
இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம எழுதணும். ஸோ யூ பார், யூ எங்கே இருக்கு, இங்கே வந்து யூ இருக்குது. தென் ஏடேஸ் எங்கே இருக்கு, ஹியர் இட் இஸ் ஏடேஸ். இதை மட்டும் நல்லா பார்த்துக்க, இது வந்து ஏடேஸ், இது யூ, இந்த ரெண்டையும் நல்லா பாரு. அப்போ என்ன இருக்குது, இந்த ஏடேஸை நம்ம எழுதக்கூடாது, காமனெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஏடேஸ் எழுதாமல் மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். இங்கே ஏ இருக்குது, ஏ இருக்கா, இந்த சி எல்லாம் பழையபடி எழுதிக்க, இந்த ஜியும் பழையபடி எழுதிக்க. அப்படி இல்லாட்டி ஸ்டெப் எழுதி வேணால் எழுதலாம். ஸோ ஸ்டெப் எழுதி எழுதுனா என்ன வரும், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். தென் இங்கே ஏடேஸ் என்ன இருக்குது, ஏசிஇஜி இல்லையா. ஸோ ஏ இதை அழிச்சிடலாம், கொஸ்டின் தான் எழுதிட்டோம்ல, ஏசிஇஜி ஏசிஇஜி காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணு. ஏ ஏ காமன், தென் சி, தென் இ, தென் ஜி. இது வந்து கண்டிப்பாக இதை வந்து மறைச்சிக்கணும். இப்போ மீதி என்ன இருக்குது, ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் பி டி எஃப் ஹெச் இல்லையா. இங்கே எழுதுகிறேன் பி டி எஃப் ஹெச். ஸோ பி எழுதிட்டோம், டி எழுதிட்டோம், எஃப் எழுதிட்டோம், ஹெச் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பி டேஸ் ஓ டேஸ்னால் திரும்ப யூ எழுது. யூ என்ன, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். தென் பி டேஸ் என்ன, மைனஸ் பி டேஸ், எது பி டேஸ் இது இல்லையா, இந்த சி வந்து இதுதான் பி டேஸ். ஸோ பிசிஎஃப்ஜி பிசிஎஃப்ஜி இது எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், காமனெல்லாம் கேன்சல் பண்ணு. காமன் எது, பி. ஸோ இங்கேயும் பி, இங்கேயும் பி, சி சி எஃப் எஃப் ஜி ஜி. அப்போ இது வந்து நம்ம மறைச்சிக்கணும் இல்லையா, செகண்ட் எப்போவுமே மறைச்சிக்கணும். அப்போ மீதி இங்கே என்ன ஆன்சர் இருக்குது, இங்கேயே எழுதிக்கலாம், ஏ டி இ ஹெச். ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த இடத்துல பிடிஎஃப்ஹெச். இப்போ நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். இதை அழைச்சிடலாம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்னால் இதுக்குரிய ஃபார்முலா என்ன, U மைனஸ் ஏ யூனியன் பி இல்லையா. இந்த மாதிரி டேஸ் வந்தாவே U கண்டிப்பாக எழுதணும், U மைனஸ் ஏ யூனியன் பி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஃபைண்ட் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா என்ன, ரைட்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ், யூ கலெக்ட் ஆல் த எலிமெண்ட்ஸ் அண்ட் ரைட் இட். அப்போ பி டி எஃப் ஹெச், பி டி எஃப் ஹெச். தென் ஏ டி இ ஹெச், இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதா, டி ரிப்பீட் ஆகுது, அப்போ இதை அழிச்சிடலாம். அதே மாதிரி இ இல்லை, ஏ இல்லை, ஹெச் ரிப்பீட் ஆகுது, அதனால் இதையும் அழிச்சிடலாம். அப்போ இது, ஸோ ரிப்பீட் ஆகிறதெல்லாம் நம்ம அழிச்சிடணும் கரெக்டாக. பிடிஎஃப்ஹெச், தென் ஏ, தென் இ, ஓகேவா. அடுத்தது யூ மைனஸ் ஏ யூனியன் பி. யூ என்ன, எல்லாம் எழுதணும் இல்லையா, ஏ பி சி டி இ F, G, H, then minus A union B. என்ன இப்போ தான் எழுதணும், A union B equal to B, D, F, H, A, E. இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணு, இங்கே A இருக்கா, இங்கேயும் A. தென் B, B. தென் C இல்லை, D. இங்கே D. தென் ஹியர் ஆல்சோ D. தென் E, E. தென் எஃப் எஃப் ஹெச்சு ஹெச்சும் கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, சி இருக்குது, தென் ஜி, வேறு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ்னா ஃபார்முலா என்ன, யூ வருமா, U மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி.
இதுக்குரிய ஃபார்முலா இதுதான் யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ வி நீட் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும்ல, அது இருந்தால் தானே நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? காமன். இப்போ காமனாக என்ன இருக்குன்னு பாரு. ஸ்டெப் எழுதி எழுதலாமா, டைரெக்டாக எழுதிடலாம் இல்லையா? ஏ இதுக்கு இதுக்கு காமனாக என்ன இருக்குது? இங்கே ஏ இல்லை, டி. இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. தென் ஹெச், இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. நோ எஃபர்ட் ஆல் வந்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் டிஹெச். வேணும்னா நீ இந்த ஒரு ஸ்டெப் எழுதி கூட எழுதிக்கலாம். இங்கே எழுதணும் இல்லை, மாற்றி எழுதிட்டேன். டிஹெச் இது வந்து இதோட ஆன்சர் சிஜி. தள்ளி வேணால் எழுதிக்க. உங்களுக்கு தேவைன்னா ஸ்டெப் எழுதிக்கலாம். ஏ எழுது, இன்டர்செக்ஷன் போட்டு பி எழுதி காமன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ யூ எழுது, ரைட். யூ யூ என்ன? ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் வரைக்கும் எழுதிட்டு டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன இருக்குது? டியும் ஹெச்சும் எழுதுறோம். ஸோ காமன் இது டி தென் ஹெச்சு. இப்போ இதை வந்து பார்க்கக்கூடாது. இப்போ மீதி என்ன இருக்குது? ஏபிசிஇஎஃப்ஜி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நான் இதில் ஆக்சுவலாக ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஏ டேஷ் ஹோல் டேஷ்னு வந்து இல்லையா, அந்த ஆன்சரு ஏ ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். நான் அதை கம்பேர் பண்ணி சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி, ஏ டேஷ் ஹோல் டேஷ்னால் இது இது கேன்சல் ஆகி ஏ. ஸோ சிமிலர்லி பி டேஷ் ஹோல் டேஷ் அப்படின்னா டேஷ் டேஷ் கேன்சல் ஆகி ஆன்சர் பி வரும். இது வந்து ஒன் மார்க்கில் வரும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏ டேஷ் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் ஏ, பி டேஷ் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் பி.